ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எங்கள் சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் அண்ட் ஆப்ஷனுக்கும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்தேன். ஸோ வெளியே வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு போல், ஃப்ளாட் எல்லாம் நனைஞ்சிருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் காஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வந்ததும் நான் வந்து தண்ணி போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்வேன். ஸோ வீட்டை வந்து பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து நான் கோலம்லாம் போட்டேன். என் கோலம் கொஞ்சம் சொதப்பில் தான் இருக்கும், ஏன்னா நான் இப்போ தான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து மனசு ரொம்பவே திருப்தியாக இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் வந்து இந்த பூஜை செய்யும் போது. ஸோ உங்களுக்கும் ஏதாவது தடங்கள் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் பூஜை பண்ணால் உங்களுக்கு ஒரு நிம்மதி, அது வந்து ஒரு தனி ஃபீல் தான். நிஜமாகவே கடவுளுக்காக தனியாக ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா எப்போவுமே நமக்குள்ளே பிரச்சனைகளாக ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த டைமில் வந்து கண்டிப்பாக கடவுளை மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லான ஒரு டைமிங்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது. பார்த்திங்கன்னா சிலர் ஒரு ஒரு டைமிங் சொல்கிறாங்க, 3:30 to 5:30 நம்ம வந்து சாமி கும்பிட்டுருணும். ஒரு சிலரும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு டைமிங் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பூஜையை வந்து செஞ்சு முடிச்சிடணும். ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது நம்ம துதிக்கணுமா, ஏதாவது நம்ம ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு எதுவும் தெரியல, படிக்கக்கூட தெரியல அப்படின்னா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். கடவுள்கிட்ட நீங்கள் ஒரு ப்ரேயரை மட்டும் வச்சுக்கலாம். எப்போவுமே ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ப்ரேயராகவே தொடர்ந்து வைங்க, அது நிறைவேற வரைக்கும். அது நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வேணுமோ அதை கேட்டு நம்ம சாமிக்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக ஒரு ரோட்டில் போகிறோம், எவ்வளோ டிராஃபிக்கில் போகிறோம், அந்த மாதிரி எல்லோரும் சாமி கும்பிட்ற நேரத்தில் நம்மளும் சாமி கும்பிட்டோன்னா அது ஒரு டிராஃபிக்கில் கடவுளுக்கு போய் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் அந்த வேண்டுதல். அதுவே இந்த டைமிங் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே இல்லாத ரோட்டில் ஸ்பீடாக வீட்டுக்கு எப்படி சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம், எதாவது போக வேண்டிய இடத்துக்கு எப்படி ரீச் ஆகிறோமோ அது மாதிரி. இப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து பூஜையே பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்போது என்ன ஆகும்னா கடவுள்கிட்ட டக்குன்னு டைரெக்டாக சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த டைமிங் வந்து கடவுளுக்கு ஏற்ற டைமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எழுந்து நீங்களும் பூஜை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் உணர முடியும். என்னால் இந்த ஒரு 3-4 டேஸ்லேயும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உணர முடியுது. ஆனால் என்ன, இந்த சாமி கும்பிட்டதுலேருந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. எப்போவுமே சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருமா, அதையும் தாண்டி நீங்கள் பண்ண பண்ண அந்த பிரச்சனைகள்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை வந்து நம்புகிறேன் முழுக்க முழுக்க. ஒரு விஷயத்தை நம்ம நம்பி இறங்கி செய்யும் போது தான் அதோட பலன் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம பாதையிலே ஐயோ இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ட்ராப் பண்ணும்போது அதோட பலனும் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து அதை பின்வாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா பாதிலேயே துவண்டிடாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சக்ஸஸ் அடைய முடியும். என்னோட வீடியோவில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சிக்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் உகந்த டைமு. ஸோ கடவுள்கிட்ட நீங்களும் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களோட மன கஷ்டம், அதாவது கஷ்டத்தை சொல்கிறத விட நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸோடு சேர்ந்து நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லி சொல்லி அழுகிறத விட நம்ம இப்படி இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ் அதை நினச்சி பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஹாப்பினஸ் அதாவது எதிர்மறையாக நீங்கள் வந்து யோசித்து அதை வந்து கடவுள்கிட்ட வைங்க. ஸோ கடவுள் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஸோ எனக்கும் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நான் இது செய்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னோடய டைமிங் ரொம்ப சேவ் ஆகுது. ஸோ பசங்கள்லாம் எழுந்துக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ அரிசி ஊற வச்சுட்டேன், அதே மாதிரி குழம்பு வந்து தாளித்து முடிச்சிட்டேன், சுண்டல் குழம்பு வந்து வச்சுருந்தேன், அதே மாதிரி பீட்ரூட்டும் தாளித்து முடிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திப்பேன், அதுதான் உண்மை. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். ஏன்னா இந்த வருஷம் தான் வந்து சர்வீஸ் ஸ்கூலுக்கு போகிறோம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 8:00 வரைக்கும் தூங்குவேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதனால் நான் எழுந்ததுக்கப்புறம் வேலை செய்யணும் அப்படின்னா பசங்களை வச்சு தான் வேலை செய்யணும். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்களை எங்கடா விட்டுட்டு வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பேன். சரி, எங்கள் அத்தை இருக்காங்களா மாமா இருக்காங்களா அவங்ககிட்ட 5 நிமிஷம் விடுவோம், அதுக்குள்ளே சமைச்சிடலாம், அதுக்குள்ளே சாமான் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இயர்லியாகவே எழுந்து சாமி கும்பிட்றதுனால
இருந்ததுனால எனக்கு வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிருது பசங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து பசங்க கூட தான் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சமைச்சிட்டேன், அதாவது பால் சுடு தண்ணி கஞ்சி போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி எங்களுக்கும் பார்த்திங்கன்னா காலையிலுக்கு தேவையான இட்லி எல்லாமே செஞ்சாச்சு. இதனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் டைமும் சேவ் ஆகுது, ப்ளஸ் வந்து கடவுளையும் நான் வேண்டிக்கிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது. இந்த டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் தடவிடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.